வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பருப்பு சாதம். ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கலர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா கலரி கொடுத்து ஈவனாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சிறு பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே இந்த பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு அந்த சூட்டிலேயே நம்ம வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்கணும். சூடோடு அரைக்கக்கூடாது. ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம தாளிச்சிடலாம் இந்த சாதம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, ஒரு ஆனியன் பெருசாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கின உடனே சாதத்தை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் இது சாப்பிடும்போதும் சாப்பாடு கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த பவுடர் அரைக்கும்போது ரொம்ப லைட் கலராக இருக்குது, பட் கீயோட மிக்ஸ் பண்ண உடனே ஒரு லைட் கோல்டன் கலர் நமக்கு கிடைக்குது. இந்த கலரே நமக்கு பசியை தூண்டுது. இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரெசிபி செய்ய நம்ம இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப தேடி அலைய வேணாம். எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.